நமக்கு எதிராயிராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். நமக்கு எதிராயிராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய எதிரியா? நம்முடைய எதிரி, என்னுடைய எதிரி, உங்களுடைய எதிரி யார்? யாராவது எதிரி இல்லாமல் இருப்பீங்களா? எதிரினா சண்டைக்கார், பகைவர். யாராக இருக்க முடியுமா எதிரிகள் இல்லாமல்? யாராவது ஒருவார் நண்பர்கள் இல்லாமல் கூட என்ன பண்ணுவோம்? இருந்துடலாம். உண்மைதான் சொல்கிறேன், நண்பர் இல்லாமல் நாம் இருந்து விடலாம், ஆனால் எதிரிகள் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம். அவ்வளோ எதிரி யூகித்தக்கா நிறைய பேர் இருக்காங்க தானே, எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க ஃபாதர். எனவே தான் நாம் இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்வது, என்னுடைய எதிரி யார்? என்னுடைய எதிரி யார்? இறையேசுவில் பிரியமானவர்களே, பங்குத்தந்தை அடிக்கடி கூறுவார், விசுவாசி அவிவிசுவாசி, விசுவாசி அவிவிசுவாசி. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்கள், இந்த இரண்டு பேரும் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ மதத்திலே இருக்கின்றார் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. இங்கே தான் சாமி, விசுவாசி இருக்கிறாங்க, அவிவிசுவாசி இருக்கிறாங்க. எனவே கிறிஸ்துவுக்கு பிரச்சனை எங்கிருந்து வருவது கிடையாது, கிறிஸ்தவர்களாக நம்முடைய மத்தியிலிருந்து தான் நமக்கு பிரச்சனை சொல்லி அடிக்கடி பங்கு சமீர் சொல்லுவார். எனவே என்னுடைய முதல் எதிரி யார் என்றால் கடவுள். என்னுடைய முதல் எதிரி யார் என்றால் கடவுள். உங்களுடைய முதல் எதிரி யார் என்றால் கடவுள். எப்படி என்றால், நான் பலமுறை நம்முடைய மதத்தினர் சொல்லுவோம், இந்து மதத்தினர் நமக்கு எதிராக கிளர்ச்சி எழுகின்றார்கள், முஸ்லீம் மதம் எதிர்க்கு கிளர்ச்சி எழுகின்றார்கள் என்று நாம் அதிகமாக நாம் கூறுவது உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே, என்னை சாராதவர் நமக்கு எதிராக இருக்க மாட்டார்கள், என்னை சாராதவர்கள் எனக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவர்கள் யாருமே என்னுடைய எதிரிகள் அல்ல. வேளாங்கண்ணிக்கு போனேன், வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாக போனேன், நிறைய பேருக்கு தெரியும். எதுக்கு ஃபாதர் இந்த வேலை உங்களுக்கு? நிறைய பேர் கேட்டாங்க. இயேசு பிரியமானவர்களே, ஒரு அழகான ஒரு காட்சி அங்கு. அந்த பயணத்திலே நாம் பார்த்தது அனைவரும் இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்களை எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல பார்த்தோம், அவ்வளோதான், யாருமே கிறிஸ்துவர்களே கிடையாது, எல்லாருமே இந்து மக்கள். சென்னையிலிருந்து அவர்கள் நடைபயணமாக வருகின்றார்கள், பல மாநிலத்திலிருந்து வருகின்றார்கள். அவர்கள் வந்து நம்முடைய தூய இறுதியாண்டவர் ஆலயத்திலே அவ்வளவு பக்தியாக ஆலயத்திற்கு வரும்போது அப்படியே கண்ணீரோடு இறுதியாண்டவருடைய முகத்தை பார்த்து நற்கரன் மீது முட்டி போட்டு அவர்கள் மண்டியிட்டு அவர்கள் ஜெபிப்பதை பார்க்கின்றோம். எப்படி அவர்களுக்கு இந்த விசுவாசம் வந்தது, நம்பிக்கை வந்தது? என்னுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதை கிறிஸ்துவத்தின் மரபுகளை நமக்கு கற்பித்து வந்தார்கள். அவர்களுக்கு எதையுமே சொல்லலையே. அவர்கள் என்னை கேட்கின்ற பொழுது நிறைய புதுமைகள், நான் வேண்டுகின்ற அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார். அதில் வந்து ஒரு இந்து மனிதர், அவர் என்னுடன் நடந்து வருபவரும் கூறுகின்றார், என்னுடைய மகன் மருத்துவமனையில் என்ன டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ சொன்னாங்க, வேளாங்கண்ணிக்கு போப்பா, போயிட்டு நீ வேண்டிக்க, உனக்கு நடைபெறும் என்று. நான் எதை நினைத்தும் கவலைப்படவில்லை, எனக்கு எப்படி போகணுன்னு தெரியல, நான் மாட்டு என்ன பண்ண, பக்தியை கடவுளே காப்பாற்று, கடவுளே காப்பாற்று என்று நான் வேளாங்கண்ணிக்கு பயணமானேன். மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணும்போது, போயிட்டு வந்தது நான் செக் பண்ணும்போது, என் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கு என்று சொன்னார் என்று அவர் போகிற வரவங்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிறார். எல்லாம் தொலைக்காட்சியின் போது நான் அதை கூறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். கடவுள் பல அற்புதங்களை கிறிஸ்துவாகி நமக்கு செய்திருக்கின்றார். நான் என்றையாவது ஒரு முறை இறைவனை என்னுடைய குடும்பத்திற்கு அதிகமாக செய்திருக்கிறார் என்று நான் என்னுடைய சகோதர சகோதரிக்கு சொல்லியிருக்கின்றேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கின்றேனா? என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி, நான் கிறிஸ்தவனாயிச்சு, நான் திருமுழுக்க பெற்றிருக்கின்றேன், அனைத்து அருள் சாதனங்களையும் நான் பெற்றிருக்கின்றேன், ஆனால் எல்லாம் வாழ்க்கையும் கொடுத்த என் இறைவனை நான் ஒரு காலமும் புகழ்ந்தது கிடையாது, சொல்வது கிடையாது. ஆனால் பிற மதத்தினர் நம்முடைய கிறிஸ்துவத்தின் மீது அதிக பற்றும் நம்பிக்கையும் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவேதான் நம்முடைய முதல் எதிரி கடவுளாக இருக்கின்றார். எப்படி என்றால், எண்ணிக்கை ஆகமும் அதிகாரம் 21 இறைவார்த்தை 7 கடவுள் பல புதுமைகளை செய்வார், அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து வருவார். அவர்களை மீட்டெடுத்து நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, நீங்கள் என்னுடைய படைப்பு, நான் படைக்கப்பட்டவன், எனவே உங்களுடைய பாவத்தின் மூலமாக நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்கள், எனவே நான் காப்பாற்றுவேன் என்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து இறைவன் மீட்டெடுத்து வருகின்ற பொழுது, ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? கடவுளை எதிரியாக பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் பாவம் செய்துள்ளோம். யாரு? இஸ்ரவேல் மக்கள், நம்முடைய மூதாதையர். நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவரே உமக்கு எதிராக பேசியுள்ளோம். யாருக்கு எதிராக பேசுவோம்? எதிரிக்கு எதிராக தான் பேசுவோம்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நம்ம பேச மாட்டோம், பாசமாக இருப்போம். நம்முடைய நண்பருக்கு எதிராக பேச மாட்டோம். யாருக்கு எதிராக? எதிரிக்கு எதிராக தான் நாம் பேசுவோம். எனவே இவர்களுக்கு கடவுள் எதிரியாக இருக்கின்றார். இதே போன்ற விடுதலை பயணம் அதிகாரம் 32, இறைவன் தான் முதன்மையான கடவுள், நான் தான் கடவுள் என்று கூறுகின்ற பொழுது, ஆனால் இஸ்ரேல் மக்கள், எங்களுக்கு ஒரு கடவுள் வேண்டும், நாங்கள் வழிபடுவதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று அவர்கள் ஆரோனிடம் கேட்கின்ற பொழுது, அவர் பொற்கண் கன்று தங்கத்தின் மூலமாக ஒரு கன்றுக்குட்டியை செய்கின்றார்கள், இதுதான் உங்களுடைய கடவுள் என்று வேற்று தெய்வங்களை அவர்கள் வணங்குகின்றார்கள். எதன் மூலமாக? அவிவிசுவாசத்தின் மூலமாக. எனவே கடவுள் அங்கு எதிரியாக மாறுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்க நேரம் வந்துவிட்டது. அவரை கொன்றவர் ரோமையர் அல்ல, பிலாத்து கை கழுவிட்டாரு, நான் ரோமை குடிய மக்கள், எனக்கு இவரை தெரியவே தெரியாது, இவருடைய பாவம் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் விழ தேவை. அப்படி என்றால் என்னை கொன்றவர்கள் யாராக இருப்பார்கள்? என்னுடைய மக்கள், இஸ்ராயல் மக்கள், யூதர்கள், இவர்கள் தான் கடவுளை ஏற்றுக்கொள்ளாம அவரை கொண்டுகிறார்கள். எனவே தான் அவருடைய சீரர்களும் அவருக்கு எதிராக மாறுகின்றார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 36-38 பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை கூடார், என்னை 3 நீ மறுதளிப்பாய். அப்ப சீடர் அவருக்கு எதிராக மாறுகின்றார். அவருக்கு எதிராக மாறி கடவுளுக்கு எதிரியாக பேதுரு கடைசி கிறிஸ்து எதிரியாக இருக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 மறுதளிக்கின்றார். யாரு? திருச்சபையின் தலைவர் இறையேசில் பிரியமானவளே. அதே போன்றுதான் லூக்கா செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 21 பார்க்கின்ற பொழுது, என்னை காட்டி கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யூதாஸ் காரியோத்து. எனவே அவர் பந்தியில் அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து, யூதாஸ் இயேசு கிறிஸ்து எதிரியாக ஏற்றுக்கொண்டு அவரை காட்டி கொடுக்கின்றான் பார்ந்தவர்களே. ஆனால் இறைவன் உருகாலமும் அவர் எதிரியாக நம்மை பார்ப்பது கிடையாது. நாம் எவ்வளவோ அவரை விட்டு விலகி சென்றாலும், அவருக்கு இழிவை நாம் தேடி தந்தாலும், கிறிஸ்துவத்தை நாம் இழிவாக கருதினாலும், அவருக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும், இறைவன் ஒரு காலமும் நம்மை வெறுப்பது கிடையாது. இறைவன் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். எனவே யூதாசு ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால் இறைவன் மன்னித்து இருப்பார். பேதுருவை இறைவன் மன்னிக்கின்றார். இறையேசில் பிரியமானவளே, எனவே தான் நாம் கிறிஸ்துவத்திற்கு துன்பத்தை கொடுத்தாலும் வலியை கொடுத்தாலும் நாம் தான் அவற்றுக்கு அழிவை உண்டாக்குகின்றோம், பிற மதம் அல்ல. எனவே தான் காந்தியடிகள் அழகாக கூறுவார், நான் கிறிஸ்துவை நான் நேசிக்கின்றேன், எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும் என்று காந்தியடிகள் அழகாக கூறுவார். ஆனால் எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது, எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும். ஏனென்றால் கிறிஸ்து உண்மையுள்ளவர், அன்பு செய்ய சொல்லக்கூடிய கொடுத்தவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல, குறை கூறுபவர்களாக இருக்கின்றார்கள், பொறாமைப்படுபவர்களாக இருக்கின்றார்கள், கிறிஸ்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தான் காந்தியடிகள் கூறுகின்றார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்று. எனவே தான் இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே, என்னை சாராதவர்கள் எனக்கு எதிரியாக இருக்க முடியாது. எனவே நாம் இறைவன் மீது கொண்டு உள்ள விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய இறைவார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, முதல் எதிரி கடவுள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, எனக்கு எதிரி யார் என்றால், என்னை யாருமே அழிக்க முடியாது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியுமா? என்னை யாருமே அழிக்க முடியாது. அப்படி என்றால் எனக்கு எதிரி யாருமே கிடையாது. அப்ப என்னை அழிக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? நான் தான். எனக்கு முதல் எதிரி கடவுளாக இருக்கின்றார், இரண்டாவது எதிரி நான் தான். எனக்கு எதிரி, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் அழித்து கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் அழித்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சகோதரனோ, என்னுடைய சகோதரியோ, என்னுடைய நண்பர்களோ, என்னுடைய பெற்றோர்களோ, என்னுடைய ஆசிரியர்களோ, என்னுடைய தலைவர்களோ, அடுத்தவர்கள் யாரும் என்னுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. என் வாழ்க்கையை நான் அழித்து கொண்டால் மட்டும்தான் அது முடியும் என்பதுதான் எனக்கு அடுத்த எதிரியாக இருப்பவர் நான் தான் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே தான் இறைவன், நீங்கள் எதிரியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீர்கள், எனவே தான் உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் விழுந்து விடாதீர்கள் இருங்கள். எனவே நீங்கள் பாவம் செய்வதாக இருக்கக்கூடாது, உங்களுடைய பாவம், எனவே வாழ்விலே பாவம் சாவிற்கு முடிவு என்பதை இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே இறைவன் அந்த வேதனையோடு, என் மக்களே, என் பிள்ளைகளே, அந்த வேதனையோடு நீங்கள் நரகத்திற்கு செல்லக்கூடாது. அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நான் சேஃப்கார்ட், என்னுடைய இந்த உலகத்தில் என்னை நான் பாதுகாத்து கொள்ளுகின்றேன், பராமரித்து கொள்கின்றேன். ஆனால் அந்த நரகத்தினுடைய அந்த அழிவை, அந்த வலியை, அந்த துன்பத்தை
நாம் உணராமல் இருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் அழகாக அந்த நரகத்தினுடைய அந்த கொடூர செயலை, அந்த துன்பத்தை இறைவன் அழகாக வெளிப்படுத்துகின்றார். அங்கு தின்னும் புழுவும் சாகாது. இந்த மண்ணில் இருக்க புழு இறந்துடும், ஆனால் நரகத்தில் நம்மை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது, நெருப்பு அடையவே அணையாது. அந்த துன்பம் நமக்கு வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றார். எனவேதான் நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுங்கள். எனவே உடைய கையை வெட்டிக்கும் சொல்லலை, உடைய கண்ணை பிடுங்க எரியும் சொல்லலை, உடைய காலை வெட்டிக்க சொல்ல. அப்படின்னா நம்ம உடல் இல்லாமல் முண்டமாக தான் போக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட பாவங்கள் நாம் அனைவரும் செய்து கொண்டே இருக்கின்றோம். எனவே நம்முடைய உறுப்புகளின் மூலமாக நாம் செய்யாத பாவங்களே கிடையாது. அப்போ கடவுள் கூறுகின்ற அந்த வார்த்தையை நாம் கேட்டிருந்தால் முண்டமாக வெறும் உடல் குடும்பம் நம்ம போக முடியாது. இறைவன் அப்படி கூறவில்லை. இறைவன் என்ன கூறுகின்றார் என்றால், யூதர்கள் மத்தியிலே யார் பாவிகளாக இருக்கின்றார்கள் என்றால், கையில்லாதவர்கள் பாவிகள், கால் இல்லாதவர்கள் பாவிகள், கண் இல்லாதவர்கள் குருடர்கள், ஊனம் உள்ளவர்கள் அனைவரும் பாவம் செய்தவர்கள், இவர்கள் யாருமே விண்ணகத்திற்கு போக மாட்டாங்க என்று யூதர்கள் மத்தியிலே இத்தகைய செயல் இருந்தது. எனவே இறைவன் கூறுகின்றான் என்ற நற்செய்தியிலே, ஊனமோடு கூட விண்ணகத்துக்கு சென்று விடலாம், ஊனத்தோடு விண்ணகத்துக்கு சென்று விடலாம், ஆனால் பாவத்தோடு விண்ணகத்திற்கு செல்ல முடியாது என்று கூறுகின்றார். எனவே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். இறையை செலுப்பினார் நம்முடைய மத்தியிலே, மக்கள் மத்தியிலே. காலில் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, கண்ணில் ஒரு பாட்டி எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அவர்கள் 36 வருடம் இருக்கும் பார்க்கவே இல்லை, ஆனால் ஆலயத்தில் எப்பொழுதும் டிவிக்கு முன்னாடி வந்து இறை வார்த்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எனவே ஊனமுள்ள அனைவரும் இறைவனுடைய அன்பை நேர்மையாக அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். ஊனமற்ற நாம் பாவத்தின் வழியாக ஊனமுள்ளவர்களாக வாழ்கின்றோம். எனவே அது சாபம் அல்ல, கடவுள் கொடுத்த ஆசை. எனக்கு கண்ணு தெரியலையா, காலு இல்லையா, கை இல்லையா, செவி இல்லையா, அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். எனவே நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டி கிட்ட சொல்லுவேன், பாட்டி நீங்கள் உண்மையாக மோட்சத்துக்கு போயிடுவீங்க, நான் ஒருவேளை நான் நரகத்துக்கு போக மாட்டேன், உத்திரஸ்தலத்தில் போவேன், எனக்காக வேண்டுங்க என்று அந்த பாட்டி கிட்ட சொல்லுவேன். இறையசில் பிரிய மாடலை. எனவே இறைவன் கூறுகின்றார், பாவத்தோடு யாரும் விண்ணகத்திற்கு போக முடியாது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, எனவே நாம் எதன் மூலமாக பாவத்திற்கு தள்ளப்படுகின்றோம்? எனவே செல்வம், ஆசை, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். இந்த ஆசையின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் உடல் இச்சையிலே, உடல் ஆசையிலே நாம் பாவத்துக்கு தள்ளப்படுகின்றோம். எனவே தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம். எனவே இறைவார்த்தை கூறுகின்றது, செல்வம் மக்கி போயிற்று, உங்களுடைய ஆடைகள் அனைத்தும் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டது, பொன்னும் வெள்ளும் துருபிடித்து விட்டது. இந்த துருபிடித்த இந்த பொன் நமக்கு எதிரியாக இருக்கும். நம்ம எவ்வளவோ பணம் சேர்த்து வச்சாலும், பொருள் சேர்த்து வச்சாலும், இதுதான் நமக்கு எதிரி, இதுதான் நமக்கு பகைவன். மனிதர்கள் அல்ல, கடவுளுடைய படைப்புகள் அல்ல, இவன் எனக்கு எதிரி, அவன் எதிரி, அப்படி இல்லை. நான் சேர்த்து வைத்த செல்வமும் பொருளும் தான் எனக்கு எதிரி என்று இன்றைய முதல் வாசகமானது அழகாக கூறுகிறது. எனவே உண்மையான செல்வம் எது? திருக்குறள், திருவள்ளுவர் அழகாக கூறுவார். குறள் 411, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்னுடைய செல்வம் அனைத்தும், அப்படி என்றால் செல்வங்கள் சேகரிக்கின்ற செல்வங்கள் அனைத்தும் எனக்கு செல்வம் அல்ல. என்னுடைய செவிகளின் மூலமாக நான் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு கடவுளோடு இணைகின்ற செல்வமே சிறந்த செல்வம். எனவே என்னுடைய காதுகளின் மூலமாக நான் எதை கேட்க வேண்டும், என்னுடைய செவியின் மூலமாக நான் எதை கேட்க வேண்டும்? ஒரு அழகிய ஒரு கதை, ஒரு யூடியூப்ல, ஒரு 5 தவளை செல்கின்றதாம். அது செல்கின்ற பொழுது ஒரு பள்ளத்தில் என்ன பண்ணுகிறது, அந்த 5 தவளையில் 3 தவளை அந்த பள்ளத்திலே விழுந்து விடுகின்றது. 2 தவளை மட்டும் பள்ளத்துக்கு மேலாக இருந்து, இந்த பள்ளம் பெரிய பள்ளம். எனவே இந்த 3 தவளை என்ன பண்ணுகிறது, எல்லாம் வெளியே வர பார்க்கறது. அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வருவதற்கு அது தொடர்ந்து அது முயற்சிட்டு கொண்டே இருக்கின்றது, ஆனால் வெளியே வரவிட முடியவில்லை. அந்த 2 தவளை சொல்லுகிறது, ரொம்ப பெரிய பள்ளம், ரொம்ப முயற்சி செய்யாதீங்க, நீங்கள் அவ்வளோதான் என்று அந்த 2 தவளை சொன்னதாம். ஆனால் அதில் 1 தவளை என்ன பண்ணிச்சான், அது செய்வது, முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டது. மீண்டும் 2 தவளைகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. வெளியிருக்கின்ற அந்த 2 தவளை மீண்டும் சொன்னதாம், இது பெரிய பள்ளம், ரொம்ப முயற்சி செய்யாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று மீண்டும் மீண்டும் வெளியே இருக்கின்ற அந்த 2 தவளை சொன்னதாம். அதில் மற்றொரு தவளை அந்த முயற்சியை கைவிட்டதாம். கடைசியாக 1 தவளை மட்டும் என்ன பண்ணதாம், முயற்சி செய்து கொண்டே அது வெளியே வந்ததாம். அந்த வெளியே வந்த தவளை காது கேட்காத செவிட்டு தவளை,
காது கேட்காத செவிட்டு தவளை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் பலவாறு கூறுவார்கள், நீ நல்லவன் கிடையாது, நீ மோசமானவன், நீ தவற செய்யக்கூடியவன், உன் குடும்பம் சரியில்லை என்று பலவாறு நம்மை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதை என்னுடைய செவியில் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் கேட்க வேண்டியது இறைவனுடைய வார்த்தையை மட்டும்தான். நல்லது மட்டும் என்னுடைய செவியில் நான் கேட்டுக்கொண்டு என் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது நான் எனக்கு எதிரியாக நான் மாற மாட்டேன், கடவுளோடு நான் இணைவேன் என்று இறைவன் வார்த்தை கூறுகின்றது. எனவே இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவன் அங்கு இறைவாக்கினர் உருவாக்குகின்றார். இறைவனுடைய வார்த்தையானது அவள் செவிகள் மூலமாக உள்ளத்தில் கொடுக்கப்பட்டு அது அவருடைய நாவின் மூலமாக அறிக்கையிடப்படுகின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் கடவுளை எதிரியாக பார்க்காமல் என்னுடைய நண்பராக என்னை படைத்தவராக நான் ஏற்றுக்கொண்டு நான் எனக்கு அழிவை தேடிக்கொள்ளாமல் நான் என்னையும் அன்பு செய்து கொண்டு அதன் மூலமாக நான் பாவம் செய்யாமல் விண்ணகத்திற்கு செல்வது எப்படி என்று உணர்ந்தவர்களாக குறை கூறுபவர்களுடைய அந்த வார்த்தையை நான் செவிகளில் சேர்க்காமல் என்னுடைய செல்வம் நான் கேட்கின்ற இறை வார்த்தை இவைதான் என்னுடைய செல்வமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார்.